அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பிரம்ம ஞானியின் கனவு என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி நான் பேசியிருக்கிறேன். அதாவது பொதுவாக பிரம்ம ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடந்துடும், கொஞ்சம் மாற்றி சொல்வதாக இருந்தால் நடக்க வேண்டியதைத்தான் அவர்கள் நினைப்பார்கள். இது பிரம்ம ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி. நம் காலத்தில் நாம் பார்க்க வாழ்ந்த ஒரு பிரம்மஞானி மகாபிரிவா. இவருடைய வாழ்க்கையிலேயும் அவ கனவு கண்டா அந்த கனவு பலிச்சிரும், இவ என்ன நினைக்கிறாளோ அது நடந்துடும். அப்படி ஒரு தபோசக்தி, அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு அனுகிரகம் அவளுக்கு இருக்குது. அதனால தான் அவள் பிரம்மஞானி எனப்படுகிறார்கள். வேதபுரி அப்படிங்கிறவர் பெரியவாளோட கூடவே இருக்கிற ஒருத்தர். நான் அவரை பற்றி நிறைய சொல்ல போகிறேன். ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுக்கு ஒரு கனவு. அந்த கனவை வேதபுரி கிட்ட பெரியவா வந்து பகிர்ந்துக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி ரோடு வழியாக போகும்போது பெரியவா வந்து ஒரு இடத்த பார்க்குறா. பெரிய மண்மேட்டோடு பூச்செடிகளோடு அந்த இடம் கண்ணப்படுறது. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போகிறது அப்படிங்கிறார். சன்னியாசிக்கு எதுவும் பிடிக்கக்கூடாது, பிடிச்சதுன்னே ஒன்று அவனுக்கு கிடையாது. பற்றற்றவன் தானே, துறந்தவன் தானே துறவி. ஆனால் அவனுக்கு கனவில் அவருக்கு ஒன்று பிடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் அங்கே நடக்கப் போகிறது. இதை அவர் வந்து வேதபுரிக்கிட்ட பகிர்ந்துக்கிறார். ராத்திரி கனாடா கனவில் நான் வந்தவாசியிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி ரோடு வழியாக போகும்போது அந்த இடத்த பார்க்குறேன், பூச்செடியும் அதுவும் அந்த இடம் எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு அந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். பின்னாளில் அவர் அப்படி சொன்னதனுடைய விளைவு எப்படி நடந்தது அப்படின்னா, அவருடைய முக்திக்கு பிறகு அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து ஓரிக்கைன்ற இடம் தான் அது, அங்கே தான் அவருக்கு வந்து கோவில் அமைஞ்சது. அந்த இடமே பாலாறு பாய்கின், அந்த இடத்துல தான் பாலாறும் பாயிறது. இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பெரிய கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. இதை வந்து அந்த கோவிலை வடிவமைத்து தந்தவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கணபதி ஸ்தபதி. ரொம்ப இவர் தான் ஆந்திராவில் என்டிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போது ஆஸ்தான ஸ்தபதியாக இவர் அங்கே இருந்தவர். ஒரு நாள் பெரியவரை வந்து தரிசனம் பண்ண வரும்பொழுது இந்த மாதிரி அவர் வந்து அந்த ஆந்திராவில் பார்க்குற அந்த வேலை, அங்கே வந்து ஒரு பெரிய கௌதம சித்த புத்தர் சிலையை வந்து செய்து அதை வந்து என்டிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏரியில் அந்த சிலையை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார். அந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் போய் வந்து பெரியவளை பார்க்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து இப்போ அங்கே அந்த வேலை பார்த்துட்டு இருக்க போட்டிருக்கே அப்படிங்கிறார். ஆமாம் அப்படின்னோடனே அதை விட்டுடு, அது இனிமேல் உனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நான் விடணும் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ போய் ஹைதராபாத் போய் நான் பார்த்து எழுதி எல்லாவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நீ ரொம்ப காலம் எடுத்துக்காத, நான் உடனே சொல்கிறேன், நீ இப்போவே அதை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்பொழுது, யார்கிட்ட அந்த இதை கொடுக்கணுமோ அந்த அதிகாரியே ஹைதராபாத்திலேருந்து பெரியவாளை பார்க்குறதுக்கு வந்திருக்கு. அதை பார், நீ யார்கிட்ட ராஜினாமா கடிதாசி கொடுக்கணும்னு நினச்சி அவரே இங்கே வந்திருக்கார், இங்கேயே இவர் கையிலே அதை கொடுத்துரு அப்படிங்கிறார். பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி, அதனால் கணபதி ஸ்தபதியும் அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் கையில் கொடுக்குறார். அடுத்த ஒரு மூணு மாதத்தில் என்டிஆரோட அரசு கவிழ்கிறது. பாஸ்கர ராவ் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார். ஒரே குழப்பம். அது மட்டும் இல்லை, அந்த ஏரியில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் புத்தர் சிலை நிறுவ முற்படும் பொழுது நிற்காமல் அது அப்படியே ஏரிக்குள்ளே விழுந்து மூழ்கி போகிறது. அதாவது மொத்தத்தில் நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள் அப்படின்னு சொல்லலாம். சரியான முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் அங்கே இருந்திருந்தால் கணபதி ஸ்தபதிக்கு இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக செய்யலை, உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு நிறைய அவப்பேறு ஏற்பட்டிருக்கும். அதில் யார் பேச்சை கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். பெரியவாளோட தீர்க்க தரிசனத்தில் ஏதோ தோணி இருக்குது. அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்க முடியும். ஆனால் பெரியவா ஆட்சி கவிழப் போகிறது, சிலை முழுக போகிறது, அதனால் அப்படின்லாம் அவர் சொல்லலை. எந்த காலத்துலேயுமே என்ன நடக்கும் என்பதை அவர் வந்து முன்கூட்டி சொல்லி, தனக்கு முன்கூட்டி சொல்லுகிற ஆற்றல் இருக்கிறது அப்படின்லாம் அவர் காட்டின்றதே கிடையாது. அவர் வந்து தன்னை நம்பி தன்கிட்ட ரொம்ப ஸ்ரேயஸாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தனக்கு தெரிந்த நல்லதையெல்லாம் சொல்லுவது, வழிகாட்டுவது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த கணபதி ஸ்தபதி தான் ஓரிக்கையில் ஒரு பெரிய கோவில். இன்றைக்கி அந்த காஞ்சிபுரம் பக்கம் போகிறவா ஓரிக்கை போய் பெரியவாளோட அந்த சன்னதியில் தியானம் பண்ணிட்டு வருவாள். அங்கே ஏன்னா பெரியவா தன் காலத்திற்கு பிறகு தான் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார்.
அங்கே ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கோயில் கட்டும்போது 30,000 சதுரடிக்கு கருங்கற்கள் தேவைப்பட்டது. நிறைய பெரிய அளவில் கருங்கற்கள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த கருங்கற்கள் இருக்கு இல்லையா, அது அப்போ கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய டிமாண்டு. எப்படி கொண்டு வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, திருக்காரியம் நற்காரியம், ஆனால் நல்ல காரியங்கள் எப்படினாலும் நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி, சென்னையில் ராமகிருஷ்ணா மடத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்காக கற்கள் வாங்கப்பட்டிருந்தது. அப்புறம் பல காரணங்களால் அங்கே அதை கட்டலையோ என்னவோ எனக்கு அது சரியாக தெரியல, கற்கள் அங்கே இருந்தது. அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து, இந்த கற்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்போக, இந்த கற்களெல்லாம் ஓரிக்கை வந்து, அப்புறம் அந்த ஓரிக்கையில் இன்றைக்கு கட்டப்பட்டு ஓரிக்கை கோயில் காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய மூலத்தை பார்த்தா, பெரியவா ஒரு நாள் தான் கனவு கண்டதாக வேதபுரி கிட்ட சொன்னது இருக்கு இல்லையா, அதுதான். அதாவது சொப்பனத்தில் அவர்கள் கண்ட கனவு கூட அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போகாது. அதுதான் வந்து ஒருத்தர் பிரம்ம ஞானி அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அதை நாம் பெரியவா வாழ்க்கையில் பார்த்தோம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.